வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். பதினெட்டு வயது முதல் 44 வயதுக்கு உட்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அரசு தடுப்பூசி மையங்களில் பதிவு செய்யலாம், மத்திய அரசு தகவல். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள யாஸ் புயல் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிஷா மாநிலங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. நாடு முழுவதும் தொடர்ந்து 11வது நாளாக கொரோனா தினசரி பாதிப்பு குறைவு. ஒரே நாளில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்தனர். கொரோனா பாதிப்புகளை எதிர்கொள்ள ஏதுவாக 3 பாலினத்தவருக்கு உடனடி உதவியாக 1,500 ரூபாய் வழங்கப்படும். மத்திய சமூக நலத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. தமிழகத்திற்கு மேலும் 2,40,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது. துபாயில் தொடங்கியது ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி. மகளிர் பிரிவில் மேரிகோம் உள்ளிட்ட 7 பேர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். விரிவான செய்திகள். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று நிலை கொண்டுள்ள யாஸ் புயல் நாளை மறுநாள் மேற்கு வங்கம், வடக்கு ஒடிஷா இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் வடக்கு கடலோர பகுதிகளிலும் சிக்கிம் மாநிலத்திலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை துறையின் தேசிய முன்னறிவிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனை அடுத்து புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒடிஷா, ஆந்திரா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, புயல் காலத்தில் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் ஆகியவற்றுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அத்தியாவசிய மருந்து பொருட்களை போதிய அளவு இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். புயலின்போது தற்காலிக மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளை வேறு இடங்களுக்கு மாற்ற தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 தேவையான ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை கையிருப்பில் வைத்துக் கொள்ளுமாறும் அவர் கூறினார். ஆக்ஸிஜன் உற்பத்தி மையங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் கப்பல்கள், மீன்பிடி படகுகள், துறைமுகங்கள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களின் பாதுகாப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மீனவர்களை கரைக்கு திரும்ப அழைத்து வருவது, தாழ்வான இடங்களில் வசிப்பவர்களை அப்புறப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் அவர் விவாதித்தார். கிராம பஞ்சாயத்துக்கள் மூலம் உள்ளூர் மொழிகளில் மொபைல் போன், தொலைக்காட்சி, சமூக வலைதளங்கள் வாயிலாக மக்களுக்கு புயல் குறித்த தகவல்களை அளிக்குமாறும் அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டார். கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கொரோனாவின் தற்போதைய சூழ்நிலை மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தில் ஆம்போடெரிசின் பி மற்றும் ரெம்டெசிவிர் மருந்துகள் உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் பூரி, மன்சுக் மாண்டவியா, அஸ்வினி குமார் சௌபே, நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் தொடர்ந்து 11வது நாளாக கொரோனா தொற்று தினசரி பாதிப்பு குறைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளதால் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. கடந்த 22 பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை விட குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். மே 3 17.13% இருந்த சிகிச்சை பெறுவோரின் வீதம் தற்போது 10.17% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். மே 3 81.7% இருந்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை தற்போது 88.7% உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
நாடு முழுவதும் 14 நாட்களில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை சுமார் 10 லட்சம் அளவிற்கு குறைந்துள்ளதாகவும் தற்போது 27.2 லட்சம் பேர் கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 18 வயது முதல் 44 வயதுக்கு உட்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அரசு தடுப்பூசி நிலையங்களில் நேரடியாக பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக அவர்கள் கோவின் இணையதளம் வாயிலாக மட்டுமே பதிவு செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்யப்பட்ட முகாம்களின் இறுதியில் முன்பதிவு செய்த பயனாளிகள் தடுப்பூசி மையங்களுக்கு வராத பட்சத்தில் அவர்களுக்கான தடுப்பூசி வீணாவதை தடுக்க நேரடியாக மையங்களில் பதிவு செய்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த வசதி அரசு கொரோனா தடுப்பூசி மையங்களில் மட்டுமே அளிக்கப்படும், தனியார் மையங்களில் அளிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசியின் 3வது தவணை மருந்து குறித்து தில்லி மற்றும் பாட்னாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் பாரத் பயோடெக் நிறுவனம் ஆய்வக சோதனையை தொடங்கியுள்ளது. 2வது தவணை செலுத்திக் கொண்ட பிறகு 6 மாதங்கள் கழித்து 3வது தவணை மருந்து செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 3வது தவணை மருந்துக்கான சோதனையை நடத்த கோவாக்சின் நிறுவனத்திற்கு இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர் கடந்த மாதம் அனுமதி அளித்தார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் 5 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றடைந்தார். நியூயார்க் சென்றடைந்த அவர் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸை சந்தித்து பேசுகிறார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை வாஷிங்டன் நகரில் சந்தித்து பேசுகிறார். அமெரிக்க அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். அப்போது பொருளாதாரம் மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பெருநிறுவனங்கள் மற்றும் நிதி அமைச்சகத்தின் இணையவழி தகவல் பகுப்பாய்வு திட்டத்தின் முதல் கட்டத்தை மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இன்று தொடங்கி வைத்தார். பெருநிறுவனங்களுக்கான குறைதீர்வு, ஆலோசனை மற்றும் நிதி தீர்வு ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. நாட்டை பொருளாதார ரீதியில் வலுப்படுத்த பிரதமர் நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளின் அங்கமாக பெருநிறுவனங்களுக்கு நட்பு ரீதியில் உதவிடும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. குறைதீர்வு நடவடிக்கைகளுடன் பொருளாதார பங்களிப்பாளர்களுக்கு தேவையான இணையதள வசதிகள், புத்தகங்கள் மற்றும் ஆலோசனை அமைப்புகளை ஏற்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. கொரோனா பாதிப்புகளை எதிர்கொள்ள ஏதுவாக 3வது பாலினத்தவருக்கு உடனடி உதவியாக 1,500 ரூபாய் வழங்கப்படும் என்று மத்திய சமூக நலத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. 3வது பாலினத்தவரின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த நிதி உதவும் என சமூக நலத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த நிதி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் மற்றும் வங்கிக் கணக்கை எண்ணை பயன்படுத்தி தேசிய சமூக பாதுகாப்பு கழகத்தின் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு 3வது பாலினத்தவருக்கு ரேஷன் தொகுப்பு மற்றும் நிதி உதவியை சமூக நலத்துறை வழங்கியிருந்தது. நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 7,000 மூன்றாம் பாலினத்தவர் இதன் மூலம் பயன்பெற்றனர். மேலும் உதவிகளுக்கு 8882131 3389 என்ற தொலைபேசி எண்ணில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தொடர்பு கொண்டு உதவிகளை பெறலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா சங்கிலியை உடைக்க கட்டுப்பாடற்ற முழு ஊரடங்கை பொதுமக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி காட்சி பதிவில் மாநிலத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாள்தோறும் கொரோனா பாதிப்பு 35,000 கடந்திருப்பதால் வேறு வழியின்றி தளர்வுகளற்ற ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் நமது நன்மைக்காகவே ஊரடங்கு என்பதை உணர்ந்து இதனை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே அரசின் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்து தேவையில்லாமல் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இன்றைய ஒரே தேவைங்கிறத மக்கள் எல்லோருமே உணரும். ஊரடங்கு நமது நன்மைக்காகத்தான் அரசு போட்டிருக்குங்கிறத உணர்ந்து அனைவரும் வீட்டில் இருங்க. மருத்துவ தேவை தவிர வேறு காரணங்களுக்காக வெளியிலே வராதிங்க.
அரசோட உத்தரவுகளை மறக்காம பின்பற்றுங்க, மதிச்சு நடந்துக்குங்க. முழு ஊரடங்குங்கிறது கசப்பு மருந்து தான், ஆனாலும் மக்கள் அதை அருந்தியே ஆகணும். அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறங்கிறது உண்மைதான். அதனால தான் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்பட்டிருக்கு. சிறு குறு நிறுவனங்களுக்கும் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆட்டோ டாக்ஸி உரிமையாளர்களுக்கும் சில அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு மட்டும் முழுமையாக மக்கள் எல்லோருமே பின்பற்றினால் கொரோனா பரவலுங்கிறது உறுதியாக கட்டுக்குள்ளே வந்துடும். பரவுறதுக்கான சங்கிலியை உடைச்சிட்டா அதை முற்றிலுமாக ஒழிச்சிடலாம். எனவே தான் நாட்டு மக்கள் எல்லோரையும் கெஞ்சி கேட்குறேன், அரசின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க. கொரோனாவை கட்டுப்படுத்துறது, கொரோனா பாதித்தவங்களை காப்பது என்ற இரண்டு இலக்குகளோடு தமிழக அரசு செயல்பட்டு வருது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இதுவரை பதவியேற்காத 9 பேர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தலைமைச் செயலகத்தில் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் அப்பாவு பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். குன்னம் தொகுதி உறுப்பினர் எஸ் எஸ் சிவசங்கர், ராசிபுரம் தொகுதி உறுப்பினர் மதிவேந்தன், வேடச்சந்தூர் தொகுதி உறுப்பினர் காந்திராஜன், அம்பாசமுத்திரம் தொகுதி உறுப்பினர் இசக்கி சுப்பையா ஆகியோர் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கோவில்பட்டி தொகுதி உறுப்பினர் கடம்பூர் ராஜு, விராலிமலை தொகுதி உறுப்பினர் சி விஜயபாஸ்கர், ஒரத்தநாடு தொகுதி உறுப்பினர் வைத்தியலிங்கம், செங்கல்பட்டு தொகுதி உறுப்பினர் வரலட்சுமி, அந்தியூர் தொகுதி உறுப்பினர் வெங்கடாச்சலம் ஆகியோரும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, அரசு தலைமை கொறடா ஆகியோர் பங்கேற்றனர். உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற மா வரலட்சுமி எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடனும் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மதிமுக துணை பொதுச் செயலாளர் துரை பாலகிருஷ்ணன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இளம் பருவத்திலேயே திராவிட இயக்கத்தில் தம்மை ஒப்படைத்துக் கொண்ட துரை பாலகிருஷ்ணன் இறுதிவரை மாறாத கொள்கை பற்றுடன் அரசியல் பயணத்தை தொடர்ந்தவர் என்று கூறியுள்ளார். அவரது மறைவு திராவிட இயக்கத்திற்கு பேரிழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், குடும்பத்தினர், நண்பர்கள், மதிமுகவினர் ஆகியோருக்கு இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், 27 ஆண்டுகளாக எந்த சபலத்திற்கும் சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காமல் மதிமுகவை உயிருக்கும் மேலாக நேசித்து துரை பாலகிருஷ்ணன் பணியாற்றினார் என்று கூறியுள்ளார். துரை பாலகிருஷ்ணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில், மதிமுக கொடிகளை 3 நாட்கள் அரை கம்பத்தில் பறக்க விடுமாறு கேட்டுக் கொள்வதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது விரைவுச் செய்திகள். ஊரடங்கின் போது பால் விலையை உயர்த்தி விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு இன்று முதல் 1 வாரத்திற்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட 48 வார்டுகளுக்கான காய்கறி வாகன விற்பனையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1018 நடமாடும் வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். கொரோனா வைரஸ் தொற்றில் இருந்து மக்களை பாதுகாக்கவே தமிழக அரசு நடமாடும் காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை வாகன சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் கூறியுள்ளார். உதகமண்டலம் பழங்குடியினர் பண்பாட்டு மைய வளாகத்தில் இந்த சேவையை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா முன்னிலையில் அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 242 வாகனங்கள் மூலம் விற்பனை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். குறைந்த விலையில் காய்கறிகள் விற்பனை செய்வதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாதுகாப்பாக இருக்குமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு அடுத்த தண்டரை ஊராட்சியில் தனியார் கல்லூரியில் கொரோனா நோயாளிகளுக்கு
சித்த மருத்துவ சிகிச்சை வழங்கும் வகையில் 150 படுக்கை வசதிகள் கொண்ட மையத்தை மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சென்னையை அடுத்து அதிக தொற்று பரவும் மாவட்டங்களில் ஒன்றாக செங்கல்பட்டு மாவட்டம் உள்ளது. இங்கு சிகிச்சை அளிக்க ஏதுவாக படுக்கைகளின் வசதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சித்த மையத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்காக தற்போது 5066 படுக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 3302 படுக்கைகளில் ஆக்சிஜன் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும், படுக்கைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 18 வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி இன்று தொடங்கியது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அஸ்வின் கூட்டரங்கம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என இத்திட்டத்தை தொடங்கி வைத்த பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் மா பிரபாகரன் கூறினார். இம்மாவட்டத்தில் இதுவரை 282,407 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தஞ்சாவூரில் வேளாண் வணிகத்துறை சார்பில் மாநகராட்சிக்குட்பட்ட 52 வார்டுகளுக்கும் 34 வாகனங்கள் வாயிலாக காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்யும் பணி இன்று தொடங்கியது. மே 31 வரை மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படாத வகையில் தஞ்சை மாநகராட்சியில் 24 மினி லோடு வண்டிகள் மற்றும் 10 தள்ளு வண்டிகளில் காய்கறி மற்றும் பழங்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று குறைந்த விலையில் விற்பனை செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் 18 வயதை பூர்த்தி செய்த முன்னுரிமை நபர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணியை மாவட்ட ஆட்சியர் ரத்னா, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கொரோனா பெருந்தொற்றின் தீவிர தாக்குதலில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க களப்பணியாற்றி வரும் மருத்துவர்கள், முன் பணியாளர்கள், பால் செய்தித்தாள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. பேராசிரியர்கள், ஊடகத்தினர், பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் உணவு விநியோகம் செய்யும் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பொதுமக்களுடன் அதிக அளவில் இணைந்து பணியாற்றும் நபர்களுக்கும் தடுப்பூசி போடப்படுகிறது. தமிழகத்திற்கு மேலும் 2,40,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மும்பையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது. மாநிலத்தில் முழு ஊரடங்கை அமல்படுத்தி தடுப்பூசி போடும் பணியை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று பிற்பகல் மும்பையில் இருந்து விமானம் மூலம் வந்தடைந்த தடுப்பூசிகள் 2 குளிர்சாதன வாகனங்களில் ஏற்றப்பட்டு தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் மருந்துகள் பாதுகாப்பு பெட்டகத்திற்கும் பெரியமேட்டில் உள்ள மத்திய மருந்து குடோனுக்கும் கொண்டு செல்லப்பட்டன. மத்திய அரசின் சமூக நீதி மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் சார்பாக 3 பாலினத்தவர் பாதுகாப்பு சட்டத்தின்படி கரீமா கிரக என்ற பாதுகாப்பு மற்றும் திறன் வளர்ப்பு இல்லம் சென்னையில் தொடங்கப்படவுள்ளது. இவ்வில்லம் டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் அசோசியேஷன் என்ற அரசு சாரா அமைப்பின் மூலமாக செயல்படுத்தப்படவுள்ளது. இதில் பணியாற்ற பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. திட்ட மேலாளர், கணக்காளுமை உதவியாளர், இணைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் ஆகிய 9 பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதா லட்சுமி அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 19,60,00,000 கடந்துள்ளது. இதுவரை ஒட்டுமொத்தமாக 19,60,51,962 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 942,722 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இவர்களில் 885,828 பேர் முதல் தவணையாகவும், 56,894 பேருக்கு இரண்டாவது தவணையாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 73,90,862 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. முதல் தவணையாக 54,38,324 பேருக்கும், இரண்டாவது தவணையாக 19,62,538 பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இதுவரை 2,46,032 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
அடுத்து வருவது உலக செய்திகள். இத்தாலியில் கேபிள் கார் விபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள லேக் மோஜோரே என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது. கொரோனா முழு ஊரடங்குக்கு பின் இந்த சுற்றுலா மையம் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டது. இதனை பார்வையிட வந்த சுற்றுலா பயணிகளில் பலர் கேபிள் கார் பயணத்தில் ஆர்வம் காட்டினர். சுமார் 4,900 அடி உயரம் கொண்ட மலை உச்சியை அடையும் வகையில் இந்த கேபிள் கார் பயணம் அமைந்திருந்தது. எதிர்பாராத விதமாக இந்த கேபிள் கார் மலையின் ஓரத்தில் மோதி நொறுங்கியதில் இதில் பயணம் செய்த 13 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த இரு குழந்தைகள் மீட்கப்பட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு இத்தாலி அரசு உத்தரவிட்டுள்ளது. மியான்மரில் ஆன்சாங் சூகி தலைமையிலான தேசிய ஜனநாயக லீக் கட்சியை அந்நாட்டு ராணுவம் நீக்கியதற்கு எதிராக ஐரோப்பிய யூனியன் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆன்சாங் சூகி கட்சியை நீக்கி மியான்மர் ராணுவம் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்ட நிலையில் ஐரோப்பிய யூனியன் அதற்கு எதிராக அறிக்கை அளித்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றதாக ஆன்சாங் சூகி மீது மியான்மர் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தல் நியாயமாக நடைபெற்றதாக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்கள் உறுதி செய்ததாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது. இஸ்ரேல் விவகாரத்தில் பங்களாதேஷின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஏ கே அப்துல் மோமன் தெரிவித்துள்ளார். டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்ரேலை பங்களாதேஷ் ஒருபோதும் அங்கீகரிக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். பாஸ்போர்ட்டில் திருத்தம் செய்தாலும் இஸ்ரேல் செல்வதற்கான தடை நீடிக்கும் என்று அவர் கூறினார். பங்களாதேஷ் பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் செய்வதற்கான தடை தொடரும் என தெரிவித்த அவர், 80 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் பாலஸ்தீனர்களுக்கு பங்களாதேஷ் ஆதரவு அளித்து வருகிறது என்று அவர் கூறினார். முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், மொரோக்கோ, சூடான் ஆகிய நாடுகளுடனான உறவை கடந்த ஆண்டு இஸ்ரேல் சீராக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி துபாயில் இன்று தொடங்கியது. மகளிர் பிரிவில் மேரிகோம், பூஜாராணி, அனுபமா, சவிடி உள்ளிட்ட 7 வீராங்கனைகள் தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்று அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியதன் மூலம் 7 பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆடவர் பிரிவில் முகமது ஹசாமுதீன், சிவதாப்பா, ஸ்மித் சங்வான் ஆகியோர் இன்றைய போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆடவர் பிரிவில் 9 பேரும் மகளிர் பிரிவில் 10 பேரும் என மொத்தம் 19 இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர். 17 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்கின. மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனை அன்கிதா ரெய்னா ஆஸ்திரேலிய வீராங்கனை ரோடியோ நோவாவை எதிர்கொண்டார். 6-3 என்ற புள்ளிகள் கணக்கில் முதல் செட்டை ஆஸ்திரேலிய வீராங்கனை கைப்பற்றிய நிலையில் இந்தியாவின் ரெய்னா 3-1 என்ற புள்ளிகள் கணக்கில் 2 செட்டில் முன்னிலையில் இருந்தார். அப்போது மழை காரணமாக போட்டி தடைப்பட்டது. தற்போது மீண்டும் ஆட்டம் தொடங்கியுள்ளது. ஆடவர் பிரிவில் நாளை நடைபெறவுள்ள தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் ஸ்மித் நகல், ராம்குமார் ராமநாதன், குணேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். பிரதான சுற்றுப் போட்டிகள் இம்மாதம் 30 தொடங்குகிறது. இனி வருவது வானிலை. வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள யாஸ் புயல் காரணமாக வரும் 27 வரை தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல், ஆந்திர கடலோரப் பகுதிகளில் சுமார் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 85 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். இதேபோல் வடக்கு வங்கக்கடல், ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க கடலோரப் பகுதிகள், தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதினெட்டு வயது முதல் 44 வயதுக்கு உட்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அரசு தடுப்பூசி மையங்களில் பதிவு செய்யலாம், மத்திய அரசு தகவல். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள யாஸ் புயல் காரணமாக மேற்குவங்கம், ஒடிஷா மாநிலங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. நாடு முழுவதும் தொடர்ந்து 11வது நாளாக கொரோனா தினசரி பாதிப்பு குறைவு. ஒரே நாளில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்தனர். கொரோனா பாதிப்புகளை எதிர்கொள்ள ஏதுவாக 3ஆம் பாலினத்தவருக்கு உடனடி உதவியாக 1500 ரூபாய் வழங்கப்படும், மத்திய சமூக நலத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. தமிழகத்திற்கு மேலும் 2,40,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது. துபாயில் தொடங்கியது ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி. மகளிர் பிரிவில் மேரிகோம் உள்ளிட்ட 7 பேர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.